நீ சொல்லும் இந்த ஊரு அம்மாவின் தலை மகனே. இன்னிலிருந்து சொல்லி இனி பேசும் வரலாறு தமிழ் மண்ணின் காவலமே. தங்கமே சொக்க தங்கமே, இனி உங்க வழிதானே தேடி வந்திருக்கோம் நாங்க. சிங்கமே அஞ்சா சிங்கமே, இங்க எத்தனையோ பேரு ஆனா ஒன்ன போல யாரு. அம்மாவின் எண்ணத்தில் வந்தவரே, சின்னம்மாவின் அன்புக்கு உரியவரே. நேர்மைக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்டு தமிழ்நாட்டத்தான் காக்க பிறந்தவரே. தங்கமே சொக்க தங்கமே, இனி உங்க வழிதானே தேடி வந்திருக்கோம் நாங்க. சிங்கமே அஞ்சா சிங்கமே. அப்பாவி மக்களை காப்பாத்தவே ஒரு அவதாரமா இங்க வந்தாரையா. துரோகத்தை காட்டுன கூட்டத்துக்கே சிம்ம சொப்பனமா இவர் நின்னாரையா. சத்தியமா உத்தமன் தான், தீய சக்தி எல்லாம் ஓட்ட வந்தார். மக்கள் தேடும் ஆளி வந்தான், இனி நம்ம மண்ணுக்கு முன்னேற்றம் தான். வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லதுதான், நம்ம டிடிவி அண்ணன் வந்தானே. தங்கமே சொக்க தங்கமே, இனி உங்க வழிதானே தேடி வந்துருக்கோம் நாங்க. சிங்கமே அஞ்சா சிங்கமே. எப்போது ஓயாத உழைப்பாளிதான், நல்ல பண்பு இருக்கும் ஒரு அறிவாளிதான். யாருக்கும் அஞ்சாது நம்ம பட, இனி நம்ம நட புது வெற்றி நட. குக்கருல விசில் அடிச்சா எட்டுத்துக்கும் நல்ல ஒளி பொறக்கும். மாமுக்கா பேர் பொறிச்சு கொட்டையில நம்ம குடி பறக்கும். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த செயலாளர்களே மற்றும் மாயவரம் மாவட்டத்தைச் சேர்ந்த செயலாளர் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த செயலாளர்களே, பாண்டிச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இதய தேவம் அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்களே, உங்கள் அனைவரையும் புரட்சி தலைவர் பொன்மலைச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின்
பிறந்தநாள் விழாவில சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். புரட்சி தலைவர் அவர்கள் 72 தீய சக்தி திமுகவிற்கு எதிராக உருவாக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவரின் கடுமையான உழைப்பால் தொடர்ந்து 10 புரட்சி தலைவர் தலைமையகத்தின் முதல்வராக ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தார். அவரது மறைவிற்கு பிறகு நமது இதய தெய்வம் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் வழியிலே அவரது அரசியல் வாரிசாக தொடர்ந்து 30 அந்த இயக்கத்தை, புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை அவர் கட்டி காத்து தொடர்ந்து 15-16 தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்து அவர் அந்த ஆட்சி பொறுப்பில் இருந்து மறைந்த பிறகு அம்மா அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு மறைந்த பிறகு நம்மால் உருவாக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்களின் தவறான நிர்வாகத்தால், ஊழல் முறைகேடுகளால் இன்றைக்கு புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் இன்றைக்கு ஒரு சுயநல கும்பலால் இன்றைக்கு களவாடப்பட்டுவிட்டது என்பதுதான் உண்மை. புரட்சி தலைவர் அவர்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தலைமை பதவியை இன்றைக்கு அவரது சட்டத்திட்டங்களையும் மாற்றி பெரும்பான்மை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், பொதுக்குழு உறுப்பினர்களை தன் வசப்படுத்தி என்பதிலேயே அதன் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த இயக்கத்தை இன்றைக்கு களவாடி வைத்திருக்கின்றவர்கள், கபலீகரம் செய்திருக்கின்றவர்களிடமிருந்து தலைவர் கண்ட இயக்கத்தை, அப்பாவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை மீட்டெடுப்பதற்காக உருவாகிய இயக்கம் தான் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற பழனிசாமி ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது ஆட்சி அதிகாரத்தின் பலன்களை எல்லாம் தூக்கி எழுந்துவிட்டு உண்மையான அம்மாவின் இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக என்னோடு தமிழ்நாடு முழுவதும் லட்சம் தொண்டர்கள் இணைந்து உருவாக்கிய இயக்கம் அம்மா அவர்களின் திருவுருவத்தை கொடியிலே தாங்கி இருக்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சிலர் கேலி பேசினார்கள், புதிதாக ஒரு கட்சி தொடங்கி எப்படி அவர்கள் புரட்சி தலைவர் இயக்கத்தை மீட்டெடுக்க முடியும் என்று. அன்றைக்கே எங்களுக்கு தெரியும் இந்த துரோக கூட்டம் ஆட்சி அதிகாரம் இருப்பதால்தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரம் கையை விட்டு போன பிறகு இரட்டையிலே புரட்சி தலைவர் கண்ட சின்னம், அந்த சின்னத்தின் மதிப்பு பலவீனமாகிவிடும், அது பலவீனப்பட்டு விடும் என்பதை லட்சம் தொண்டர்களோடு சேர்ந்து இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைக்கு கேலி பேசியவர்கள் அதை ஒத்துக்கொள்கின்ற விதமாக பட்டி தொட்டி எல்லாம் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வளர்ந்து வருகிறது. இரட்டைகளை இருக்கின்ற ஒரே காரணத்தினால் இன்றைக்கு பழனிசாமி கும்பல் பண திமிரில அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வருங்காலத்தில் பழனிசாமியின் அந்த அகம்பாவம், அவருடைய ஆணவம் தமிழ்நாட்டு மக்களால் நிச்சயம் ஒடுக்கப்பட்டுவிடும். பழனிசாமி என்கின்ற அந்த துரோக சக்தி தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து அப்புறப்படுத்துகின்ற காலம் வெகு விரைவில் வரும் என்பதை இந்த புரட்சி தலைவர் அவர்களின் பிறந்த நாள் நிகழ்விலே நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வருங்காலத்திலே அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே உறுதியாக நிறைவேற்றி காட்டுவோம், அந்த ஆட்சியை ஏற்படுத்தி காட்டுவோம் என்பதை மீண்டும் இந்த புரட்சி தலைவர் அவர்களின் பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியிலே உறுதியாக சொல்லி இங்கே வரையில் புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை சொல்லி இங்கே வரையில் புரிந்திருக்கின்ற கழகத்தின் செயல் வீரர்கள், வீராங்கனைகள், பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்ற நிர்வாகிகள், ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை சொல்லி வருகை புரிந்திருக்கின்ற கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகம், பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருப்பவர்கள் பத்திரமாக அவர்களுக்கு சென்று சேர வேண்டுமாய் மீண்டும் படிவன் போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.